வணக்கம் தினமலர் வாசகர்களே. ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருக்கிற ஸ்பைடர் படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோம். தெலுங்கு திரையுலகத்தில் கொடிகட்டி பறக்கிற மகேஷ் பாபு அப்படிங்கிறவர் கதாநாயகனாகவும், தெலுங்கு நடிகை ரகுல் பிரீத் சிங் கதாநாயகியாகவும், இவங்களோட வில்லன் நடிகராக எஸ் ஏ சூர்யாவும் நடிச்சிருக்காங்க. லைப்ரரியில் எப்படி பேசுறது? பொதுமக்களோட கால்ஸ்ல யாராவது மிரட்டினாலும், அழுதாவும், ஹெல்ப் பண்ண கேட்டாலும் என்னோட சாஃப்ட்வேர் ஆன் ஆகி சிஸ்டம் லிங்க் ஆகும். சுடுகாட்டில் ஒரு வெட்டியா மகனை பிறந்து வளர்ந்து வர்றது தான் வில்லன் எஸ் ஏ சூர்யா. அவர் வந்து அடுத்த சாவை பார்த்து, அடுத்தவங்க அழுகிறத பார்த்து, அடுத்தவங்க சோகத்தில் வீழ்கிறத பார்த்து மகிழ்ச்சி கொள்வாராம். அது அவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? இது அவர் ஒரு சேடிஷானவர். இவர் பல கொலைகளை பண்ண முயற்சிக்கும் பொழுது இந்த கொலைகளை கதாநாயகன் எப்படி தடுக்கிறாரு, என்னமா முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதையினோட அம்சம். ஆட்டை விட அதிகமா மனுஷங்க இருக்காங்க, அவங்களை கொன்னா என்ன தப்பு? வில்ல எஸ் ஏ சூர்யா இருக்கார் பாருங்க, அவர் சின்ன பையனா இருக்கும் போதே 4 கொலை பண்ணிடுவாராம். அதுவும் கொடூரமா கொலை பண்ணுவாராம். அந்த கொலையெல்லாம் காட்டி அந்த ஒரு இளம் வயசுல ஒரு சின்ன சிறுவர்கள் மனசுல ஒரு நஞ்ச விதைச்சிருக்காரே அப்படின்னு ஒரு ஆதங்கம் தோணுதுங்க அந்த காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது. எல்லாத்துக்கும் மேலே வில்லன் ஒரு பெரிய மெகா சைஸ் பாறையை உருட்டி விடுவாராம். அது மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே உருண்டு வருமா, பலரை கொல்லுமா, பல கார்லாம் நசுங்குமா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. இயக்குனர் இதெல்லாம் ஏன் யோசிக்காம விட்டார் அப்படின்னு கொஞ்சம் தோணுது. அப்புறம் வில்லன் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை குண்டு வச்சு தகர்ப்பாராம். ஏங்க, சுடுகாட்டில் பிறந்தவனுக்கு இந்த அளவுக்கு குண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அறிவு வந்ததா அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி வரும். ஒற்றை வில்லனை கண்டுபிடிக்க கதாநாயகன் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. ஏங்க ஏஆர் முருகதாஸ், ஏன் இப்படி ஆனீங்க அருவதாஸ்? ஏதோ இசையமைப்பாளர் ஹாரி ஜெயராஜும் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவனும் தங்களுடைய திறமைகளை போட்டி போட்டு காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையில் ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். அதே மாதிரி எஸ் ஏ சூர்யா இருக்கார் பாருங்க, அவர் வில்லன் பாத்திரத்தை அற்புதமாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வச்சு ஒரு போட்டி வேணால் அறிவிக்கலாமுங்க. எத்தனை ஃபோன் ரிங் வருது, எத்தனை பேர் ஃபோன் பேசுகிறாங்க, எத்தனை பேர் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க, கதாநாயகன் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறாரு, இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னால் ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு கூட அறிவிக்கலாம் போல தெரியுது.